ஓம் சாந்தி. 20 பிப்ரவரி 2020 இன்றைக்கான முரளி மதுபனிலிருந்து. இனிய குழந்தைகளே, நீங்கள் உண்மையான மீட்பு படையினராக கடவுளின் உதவியாளராக இருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவருக்கும் அமைதியை அருள்புரிய வேண்டும். அமைதியை மீட்டு தாருங்கள் அனைவருக்கும் என்று வேண்டி நிற்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் நீங்கள் என்ன கூற வேண்டும்? அவர்களுக்கு கூறுங்கள், இந்த நேரத்தில் இங்குதான் உண்மையான அமைதி கிடைக்கும் என தந்தை கூறுகின்றார். இதுதான் அமைதிதாமம். இதுதான் அமைதிதாமம் அல்ல, உண்மையான இல்லம் என அழைக்கப்படுகின்ற அமைதிதாமத்தில் மட்டுமே உண்மையான அமைதி இருக்க முடியும். ஆத்மாக்கள் சரீரங்களை கொண்டிராதபோது அமைதி நிலவுகின்றது. சக்தியுகத்தில் தூய்மை, சந்தோஷம், அமைதி இருக்கும். அங்கு அனைத்துமே இருக்கும். தந்தை மட்டுமே வந்து இந்த ஆஸ்தியை தருகின்றார். தந்தையால் மட்டுமே இந்த ஆஸ்தியை தர முடியும். எனவே தந்தையை மட்டுமே நீங்கள் அனைவரும் நினைவு செய்யுங்கள். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு விளக்கப்படுத்தி கூறுகின்றார், மனிதர்கள் அனைவரும் தமக்குள் ஆத்மா இருப்பதை அறிவார்கள், உயிர் என அவர்கள் கூறுகிறார்கள். ஆதியில் நாங்கள் ஆத்மாக்களே, பின்னர் நாங்கள் சரீரங்களை பெறுகின்றோம். எவருமே தனது ஆத்மாவை கண்டதில்லை. தாங்கள் ஆத்மாக்கள் என்பதை மட்டும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எவ்வாறு அவர்கள் ஆத்மாவை அறிந்திருந்தும் அதனை கண்டதில்லையோ, அவ்வாறே பரமாத்மா என்றால் ஆத்மாக்களுக்கெல்லாம் உயர்ந்தவர் என பரமாத்மாவை பற்றியும் கூறுகின்றார்கள். எவ்வாறாக இருந்தாலும் இறைவனை பார்க்க முடியாது. அவர்கள் தம்மையும் பார்த்ததில்லை, தந்தையையும் பார்த்ததில்லை. ஆத்மா ஒரு சரீரத்தை நீக்கி இன்னொரு சரீரத்தை ஏற்றுக்கொள்கின்றது. ஆனால் அவர்கள் இதனை மிகச்சரியாக அறிய மாட்டார்கள். அவர்கள் 8.4 மில்லியன் உயிரினங்களை பற்றியும் பேசுகின்றார்கள். உண்மையில் 84 பிறவிகள் உள்ளன. ஆனால் எந்த ஆத்மாக்கள் எத்தனை பிறவிகள் எடுக்கிறார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. ஆத்மாக்கள் தந்தையை கூவி அழைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அவரை கண்டதும் இல்லை. அவரை அவர்கள் மிகச்சரியாக அறிந்து கொள்வதும் இல்லை. அனைத்திற்கும் முதலில் ஆத்மா என்றால் என்ன என்று அவர்கள் மிகச்சரியாக அறிந்திருந்தார்களேயின் அவர்கள் தந்தையையும் அறிந்திருப்பார்கள். அவர்கள் தங்களையே அறியாவிட்டால் யார் அவர்களுக்கு விளக்கப்படுத்துவார்கள்? இது சுயத்தை உணர்தல் எனப்படுகின்றது. தந்தையை தவிர வேறு யாராலும் இதனை கூற முடியாது. எவருக்கும் ஆத்மா என்றால் என்ன, அது எத்தகையது, அது எங்கிருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரிவதில்லை. எவ்வாறு ஆத்மா பிறப்பெடுக்கிறது? இத்தகைய சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் எப்படி பதிந்திருக்கின்றது என்பதை பற்றியும் யாருக்கும் தெரியாது. தங்களையே அறியாவிட்டால் எவ்வாறு அவர்கள் தந்தையை அறிவார்கள்? லக்ஷ்மி நாராயணனும் மனித அந்தஸ்தை கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொண்டார்கள்? யாருக்கும் இது தெரியாது. மனிதர்களே நிச்சயமாக இதனை அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் சொர்க்கத்தின் அதிபதிகளாக இருந்தார்கள் என கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த தலைமை தத்துவத்தை எவ்வாறு பெற்றார்கள்? அதன் பின்னர் அவர்கள் எங்கு சென்றார்கள்? அவர்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் இப்போது அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. உதாரணமாக, வழக்கறிஞர் என்றால் என்னவென்று ஒரு குழந்தை அறிவாரா? அவர் தொடர்ந்து கற்கும்போதுதான் அவர் வழக்கறிஞரை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். லக்ஷ்மி நாராயணனும் கற்றதன் மூலமாக அவ்வாறு ஆனார்கள். சட்டம், மருத்துவம் பற்றிய நூல்கள் இருக்கின்றன. அவர்களுடைய நூல் கீதையாகும். அதை பேசியவர் யார்? ராஜயோகத்தை கற்பித்தவர் யார்? இது யாருக்கும் தெரியாது. ஆனால் கீதையில் கிருஷ்ணருடைய பெயரை போட்டுவிட்டார்கள். சிவஜெயந்தியையும் கொண்டாடுகிறார்கள். அவரே வந்து உங்களை கிருஷ்ணதாமத்தின் அதிபதிகளாக ஆக்குகிறார். கிருஷ்ணரே சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார்.
ஆனாலும் அவர்கள் சொர்க்கத்தை அறிந்திருக்கவில்லை. கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் கீதையை கூறினார் என்று தவறாக கூறிவிட்டார்கள். அவர்கள் கிருஷ்ணரை துவாபர யுகத்திலும், லக்ஷ்மியை லக்ஷ்மி நாராயணனை சத்தியுகத்திலும், ராமரை திரேதாயுகத்திலும் காண்பிக்கின்றார்கள். லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யத்தில் அனர்த்தங்களும் குழப்பங்களும் காண்பிக்கப்படுவதில்லை. கம்சன் கிருஷ்ணரின் ராஜ்யத்தில் காண்பிக்கப்படுகின்றான். ஆனால் ராவணன் போன்றோர் ராமராஜ்யத்தில் காண்பிக்கப்படுகிறார்கள். ராதையும் கிருஷ்ணருமே லக்ஷ்மியாகவும் நாராயணராகவும் ஆகுகின்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. நிச்சயமாக இது அறியாமையின் கார் இருளாகும். அறியாமை இருள் எனவும், ஞானம் என்பது ஒளி எனவும் கூறப்படுகின்றது. இப்போது ஒளியை கொண்டுபவருபவர் யார்? தந்தையே ஆவார். ஞானம் பகல் என்றும் பக்தி இரவு என்றும் கருதப்படுகின்றது. பக்தி மார்க்கமானது பிறவி பிறவியாக தொடர்ந்துள்ளதே என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஏணியில் தொடர்ந்து கீழிறங்கி வந்துள்ளீர்கள். உங்கள் சுவர்க்க கலைகளும் குறைந்தே உள்ளது. ஆயுட்காலம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. அது முக்கார்பங்கு பழமையடைந்ததும் நிச்சயமாக பழையது எனப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் முதலில் அவரே அனைவரது தந்தை என்பதிலும், அனைவருக்கும் ஜீவன் முக்தி அளிப்பவர் என்பதிலும், அனைவருக்கும் இக்கல்வியை கற்பிப்பவர் என்பதிலும் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அவரே அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழைத்துச் செல்கின்றார். உங்களுக்கு இலக்கும் குறிக்கோளும் இருக்கின்றது. நீங்கள் இந்த கல்வியை கற்ற பின்னர் உங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள்வீர்கள். ஏனையோர் முக்தி தாமத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள். நீங்கள் சக்கரத்தின் படத்தை விளக்கப்படுத்தும் போது சக்தியுகத்தில் பல்வேறுபட்ட மதங்கள் இல்லை என காட்டுங்கள். அவ்வேளையில் அந்த ஆத்மாக்கள் அசரீதி உலகில் தங்கியிருப்பார்கள். ஆகாயம் என்பது ஒரு வெட்டவெளி என்பதை நீங்கள் அறிவீர்கள். காற்று காற்றெனவும் ஆகாயம் ஆகாயமெனவும் அழைக்கப்படுகிறது. அனைவரும் பரமாத்மா என்பதல்ல. கடவுள் காற்றில் இருப்பதாகவும் ஆகாயத்தில் இருப்பதாகவும் மனிதர்கள் நம்புகிறார்கள். இப்போது தந்தை எங்கிருந்து அனைத்தையும் விளக்குகின்றார். உங்களுக்கு இந்த பிறப்பு தந்தையினால் வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறெனில் உங்களுக்கு கற்பிப்பவர் யார்? தந்தைதானே. ஆன்மீக ஆசிரியராகி உங்களுக்கு கற்பிக்கின்றார். நல்லது. நீங்கள் நன்கு கல்வியை கற்று பூர்த்தி செய்வீர்களாயின் தந்தை உங்களை தன்னுடன் திரும்பி அழைத்துச் செல்வார். நீங்கள் மீண்டும் உங்கள் பாகங்களை நடிக்க மீண்டும் இந்த பூமிக்கு வருவீர்கள். நிச்சயமாக முதலில் நீங்கள் சத்திய யுகத்திற்கே இறங்கி வந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் ஒருமுறை நீங்கள் சகல பிறவிகளிலும் இறுதிக்கு வந்துவிட்டீர்கள். பின்னர் நீங்களே முதலில் கீழே வருவீர்கள். இப்போது தந்தை கூறுகின்றார், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுங்கள். தந்தையை நன்கு நினைவில் வைத்து ஏனையோருக்கும் கற்பியுங்கள். இல்லையேல் பெருந்தொகையினருக்கு யார் கற்பிப்பார்கள்? நீங்கள் நிச்சயமாக தந்தையின் உதவியாளர்களாகுவீர்கள். கடவுளின் உதவியாளர் என்ற பெயர் உள்ளது. ஆங்கிலத்தில் அது மீட்பு படை எனப்படுகின்றது. அவர்கள் வேண்டி நிற்கும் மீட்சி எது? எங்களுக்கு அமைதியை மீட்டுத்தாருங்கள் என அனைவரும் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் அமைதியை மீட்டுத் தருவதாக இல்லை. அமைதியை மீட்டு தருமாறு வேண்டி நிற்பவர்களிடம் தந்தை வினவுவதாக கூறுங்கள். இங்கு தானா உங்களுக்கு அமைதி வேண்டும்? இதுவோ அமைதி தாமம் அல்ல, உண்மையான இல்லம் என அழைக்கப்படும். அமைதி தாமத்திலேயே அமைதி இருக்க முடியும். ஆத்மா ஒருவர் சரீரமற்றிருக்கும் போதுதான் அமைதியாக இருக்க முடியும். தந்தை வந்து இந்த ஆஸ்தியை தருகின்றார். உங்கள் மத்தியிலும் உங்களிலும் சிலர் சாதுரியமாக விளக்கப்படுத்த வேண்டும். ஒரு கண்காட்சியின் நடுவில் நின்று தந்தை அனைவரையும் செவிமடுப்பாராயன் பல தவறுகளை சுட்டிக்காட்ட முடியும். ஏனெனில் விளக்கப்படுத்துபவர்களும் வரிசை கிரமமானவர்களே. அனைவரும் சமமானவர்களாக இருந்தால் இன்னார் இன்னார் வந்து விரிவுரை நிகழ்த்த வேண்டும். ஆசிரியர்கள் ஏன் எழுதி கொடுக்கிறார்கள்? ஆனால் நீங்களும் ஒரு பிராமணர் அல்லவா? பாபா இன்னார் என்னை விட சாமர்த்தியசாலி. சாமர்த்தியத்தை பொறுத்தே மனிதர்கள் அந்தஸ்தை பெறுகின்றார்கள். அவர்கள் வரிசை கிரமமானவர்கள். பரீட்சை முடிவில் வெளிவரும்போது உங்களுக்கு இயல்பாகவே ஒரு காட்சி கிடைக்கும். அப்போது நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றவில்லை என்பதை உணர்வீர்கள். தந்தை கூறுகிறார்,
பாவச் செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். சரீரதாரிகள் மீது பற்று வைக்காதீர்கள். இந்த சரீரம் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டுள்ளது. பஞ்சபூதங்களையும் நீங்கள் வணங்கவோ அல்லது நினைவு செய்யவோ அவசியமில்லை. நீங்கள் அந்த கண்களின் மூலம் பார்க்கலாம், ஆனால் அந்த தந்தையையே நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா இப்போது ஞானம் பெற்றுள்ளது. நாங்கள் இப்போது வீட்டிற்கு சென்று பிறகு சொர்க்கத்திற்கு வர வேண்டும். ஓர் ஆத்மாவை புரிந்து கொள்ளலாம், ஆனால் பார்க்க முடியாது. உங்கள் தெய்வீக பார்வையின் மூலம் உங்கள் சொந்த வீட்டையும் சொர்க்கத்தையும் பார்க்க முடியும். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, மன்மனா பவ மத்யாஜி பவ என்பதன் பொருள் தந்தையையும் விஷ்ணுதாமத்தையும் நினைவு செய்யுங்கள் என்பதாகும். இதுவே உங்கள் லட்சியமும் குறிக்கோளும் ஆகும். நாங்கள் இப்போது சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அனைவருக்கும் முக்திக்கு செல்ல வேண்டும். அனைவருமே சத்தியயுகத்திற்கு செல்ல முடியாது. உங்கள் தர்மம் தேவதா தர்மமாகும். இதுவோ மனிதர்களின் தர்மமாகும். அசரீது உலகில் மனிதர்கள் எவரும் இல்லை. இது மனிதர்களின் உலகமாகும். மனிதர்களோ தமோ பிரதானமாக பின் சதோ பிரதானமாக ஆகுகிறார்கள். முன்னர் நீங்கள் சூத்திர குலத்துடையவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது பிராமண குலத்தில் இருக்கின்றீர்கள். இந்த குல வேறுபாடுகள் பாரத மக்களுக்கே உரியதாகும். பிராமண வம்சம் சூரிய வம்சம் என வேறெந்த மதத்திலும் குறிப்பிடப்படுவதில்லை. இந்த வேளையில் அனைவரும் சூத்திர குலத்திற்குரியவர்கள். அவர்கள் முற்றிலும் சீரழிந்து நிறைய அடைந்து விட்டார்கள். நீங்கள் முதுமையடைந்ததும் முழு விருட்சமும் உக்கிப்போய் தமோ பிரதான நிலையை அடைந்தது. எனவே முழு விருட்சமும் இப்போது சதோ பிரதான நிலையை அடைய முடியும். புதிய சதோ பிரதான விருட்சத்தில் தேவ தர்மத்தை சார்ந்தவர்களே இருக்கின்றார்கள். பின்னர் நீங்கள் சூரிய வம்சத்திலிருந்து சந்திய வம்சத்தினராக ஆகின்றீர்கள். நீங்கள் மறுபிறவி எடுப்பீர்கள். பின்னர் நீங்கள் வைசிய வம்சத்தினராக இறுதியில் சூத்திர வம்சத்தினராகவும் ஆகுவீர்கள். இவையாவும் புதிய விஷயங்களே. எங்களுக்கு கற்பிப்பவர் ஞானக்கடல் தந்தை சிவனே ஆவார். அவரே தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் ஜீவன் முக்தியை அருள்பவருமாக இருக்கின்றார். தந்தை சிவனே கூறுகின்றார், நான் உங்களுக்கு ஞானத்தை வழங்குகிறேன். நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள். அந்த நேரத்தில் இந்த ஞானம் இருக்காது. ஞானம் என்பது அறியாமையில் இருப்பவர்களுக்கே கொடுக்கப்படுகின்றது. மனிதர்கள் அனைவருமே அறியாமை இருளில் இருக்கின்றார்கள். நீங்கள் ஒளியில் இருக்கின்றீர்கள். இவரின் 84 பிறவிகளின் வரலாறு உங்களுக்கு தெரியும். குழந்தைகளாகிய உங்களிடம் ஞானம் இருக்கின்றது. மனிதர்கள் வினவுகிறார்கள், கடவுள் ஏன் இந்த உலகை படைத்தார்? நாங்கள் அனாதியான மோட்சத்தை அடைய முடியாதா? ஓ, இது ஒரு நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். இது ஓர் அனாதியான நாடகமும் ஆகும். ஆத்மா தனது சரீரத்தை விட்டு நீங்கி இன்னொன்றை எடுக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதனை இட்டு குழப்பமடைய வேண்டிய தேவை என்ன? அந்த ஆத்மா தனது அடுத்த பாகத்தை நடுக்க சென்றுவிட்டார். அவர் உங்களுக்கு மீண்டும் கிடைப்பாராயின் நீங்கள் அழுவதில் நியாயம் இருக்கின்றது. ஆனால் அவர் திரும்பி வரப்போவதில்லை. எனவே அழுவதில் என்ன நன்மை இருக்கின்றது? நீங்கள் அனைவரும் பற்றை வென்றவர்களாக வேண்டும். ஓர் இடுகாட்டின் மீது ஏன் பற்று உள்ளது? இதில் துன்பமே உள்ளது. துன்பத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இன்று ஒருவர் குழந்தையாக இருக்கிறார். நாளையோ அக்குழந்தை தனது தந்தையை அவதூறு செய்வதற்கு அதிக காலம் எடுக்காது. அவர்கள் தமது தந்தையுடன் சண்டையிடவும் செய்கிறார்கள். இது அநாதைகளின் உலகம் என கூறப்படுகிறது. அவர்களுக்கு கற்பித்தல்கள் வழங்குவதற்கு எந்த ஒரு பிரபுவோ ஆசிரியரோ கிடையாது. அத்தகையதொரு நிலையில் தந்தை அவர்களை பார்க்கும்போது அவர் வந்து அவர்களை பிரபுவிற்கும் அதிபதிக்கும் உரியவர்களாக ஆக்குகின்றார். தந்தை மாத்திரமே வந்து அனைவரையும் பிரபுவிற்கும் அதிபதிக்கும் உரியவர்களாக்குகின்றார். பெற்றவர் வந்து சண்டைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்றார். சத்திய யுகத்தில் சண்டை கிடையாது. முழு உலகிலும் சண்டைகளுக்கு முற்றுப்புள்ளியிடப்பட்டதும் வெற்றி குரல்கள் ஒலிக்கும். இங்கு பெரும்பான்மையானோ தாய்மார்களே ஆவார்கள். மக்கள் அவர்களை சேவகர்களாக கருதுகிறார்கள். அவளது மணிக்கட்டில் திருமண பந்தத்திற்குரிய நூலை கட்டும்போது அவர்கள் அவளிடம் உனது கணவனே உனது கடவுளும் குருவும் அனைத்தும் ஆவான் என கூறுகிறார்கள். திரு முதலிலும் திருமதி பின்னரும் ஆகும். தந்தை இப்போது வந்து தாய்மாரை முன்னிலைப்படுத்தியுள்ளார்.
எவரும் உங்களை வெற்றி கொள்ள முடியாது. தந்தை உங்களுக்கு அனைத்து சட்டங்களையும் கற்பிக்கின்றார். மோக்ஜித் மன்னனின் கதை உள்ளது. அவையெல்லாம் கற்பனை கதைகளாகும். சக்தியோகத்தில் அகால மரணம் கிடையாது. சரியான நேரத்தில் நீங்கள் உங்களுடைய சரீரத்தை நீக்கி பின்னர் இன்னொன்றை எடுப்பீர்கள். உங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்கின்றது. இந்த சரீரம் இப்போது பழையதாகிவிட்டது. புதியதொன்று ஏற்கப்பட வேண்டும். நான் சென்று சிறிய குழந்தையாக பிறக்க வேண்டும். அவர்கள் சந்தோஷத்துடன் சரீரத்தை விட்டு நீங்குவார்கள். இங்கு எவ்வாறாயினும் அவர்கள் எவ்வளவுதான் வயதானவர்களாக இருந்தாலும் எவ்வளவுதான் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் தமது சரீரத்தை விட்டால் நல்லதென்று அவர்கள் புரிந்து கொண்டிருந்தாலும் பதிலாக மரணிக்கும் வேளையில் அவர்கள் நிச்சயமாக அழுகிறார்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் இப்போது அழுகைக்குரிய எந்த ஒரு சுவடும் அற்ற இடத்திற்கு செல்கின்றீர்கள். அங்கு சந்தோஷத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அத்தகைய எல்லையற்ற சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். ஆஹா, நாம் உலக அதிபதிகள் ஆகுகின்றோம். பாரதம் முழு உலகின் அதிபதியாக இருந்தது. இப்போது அது துண்டுகளாகிவிட்டது. நீங்கள் பூஜிக்கு தகுந்து வாய்ந்த தேவி தேவர்களாக இருந்தீர்கள். அதற்கு பின்னால் பூஜிப்பவர்கள் ஆகின்றீர்கள். கடவுள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவராகவும் பின்னர் பூஜிப்பவராகவும் ஆகுவதில்லை. அவர் பூஜிப்பவர் ஆகினால் உங்களை பூஜிக்க தகுந்தவராய் ஆக்குவாரா யார்? நாடகத்தில் தந்தையின் பாகம் முற்றாகவே வேறுபட்டது. ஒரே ஒரு ஞானக்கடல் இருக்கின்றார். அந்த ஒரே ஒருவரின் புகழ் மட்டுமே இருக்கின்றது. ஞானக்கடல் இருக்கிறார். ஆனால் ஜீவன் முக்தி கிடைக்கும் வகையில் அவர் எப்போது வந்து ஞானத்தை வழங்க முடியும்? அவர் நிச்சயமாக இங்கேயே வர வேண்டும். அனைத்திற்கும் முதலில் எமக்கு கற்பிப்பவர் யார் என்பதை உங்களுக்கு புத்தியில் பதிய செய்யுங்கள். திரிமூர்த்தி உலக சக்கரம் விருட்சம் என்பதையே பிரதான பாடங்களாகும். விருட்சத்தையே பார்க்கையில் தாம் எந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் என்றும் தம்மால் சத்திய யுகத்திற்கு வர முடியாது என்பதையும் அவர்கள் விரைவாக புரிந்து கொள்வார்கள். இந்த சக்கரம் மிக பெரியதாக இருக்க வேண்டும். எழுத்தும் பூரண பரிபூரணமாக இருக்க வேண்டும். பிரம்மாவிடனாக சிவபாபா தேவ தர்மத்தை, அதாவது புதிய உலகை ஸ்தாபிக்கிறார். பழைய உலகம் சங்கரனோடாக அளிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் அவர் விஷ்ணுவின் மூலமாக புதிய உலகை பராமரிக்கிறார். இது நிரூபிக்கப்பட்டும் பிரம்மா விஷ்ணு ஆகிறார், விஷ்ணு பிரம்மா ஆகிறார். இருவருக்குமிடையே தொடர்பு உள்ளது. பிரம்மாவும் சரஸ்வதியும் பின்னர் லக்ஷ்மி நாராயணனும் ஆகுகிறார்கள். உயர்கின்ற ஸ்திதி ஒரு பிறவியில் ஏற்படுகின்றது. இறங்குகின்ற ஸ்திதி 84 பிறவிகளில் இடம்பெறுகின்றது. இப்போது தந்தை கூறுகிறார், சமய நூல்கள் போன்றவை சரியானவையா அல்லது நான் சரியானவனா? நானே உங்களுக்கு சத்திய நாராயணனின் உண்மை கதையை கூறுகிறேன். நீங்கள் இப்போது உண்மையான தந்தையினுன் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆகின்றீர்கள் என்ற நம்பிக்கையை கொண்டிருக்கின்றீர்கள். அனைத்திற்கும் முதலில் ஒரு மனிதன் ஒருபோதும் தந்தையையும் ஆசிரியையும் குருவரும் என அழைக்கப்படுவதில்லை என்ற பிரதான விஷயம் இருக்கின்றது. நீங்கள் எப்போதாவது தந்தையை குரு என்றோ அல்லது ஆசிரியர் என்றோ அழைப்பீர்களா? இங்கு நீங்கள் சிவபாபாவிடம் பிறப்பெடுக்கின்றீர்கள். பின்னர் சிவபாபா உங்களுக்கு கற்பிக்கின்றார். அதன் பின்னால் அவர் உங்களை தன்னுடன் திரும்பவும் அழைத்துச் செல்கின்றார். தந்தை, ஆசிரியர், குரு என அழைக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் இந்த பூமியில் இப்போது இல்லை. அவர் ஒரே ஒருவர், நம் தந்தை சிவபாபா தான் ஆவார். அவர் பரமத்தை என அழைக்கப்படுகின்றார். அவர் பரமத்தந்தை என அழைக்கப்படுகின்றார். பௌதீக தந்தை ஒருபோதும் பரமத்தந்தை என அழைக்கப்படுவதில்லை. உண்மையில் அவரையே அனைவரும் நினைவு செய்கிறார்கள். அவர் நிச்சயமாக தந்தையாக இருக்கின்றார். அனைவரும் அவரை துன்பத்திலேயே நினைவு செய்கின்றார்கள். எவரும் அவரை சந்தோஷத்தில் நினைவு செய்வதில்லை. எனவே அந்த தந்தை நிச்சயமாக வந்து உங்களை அதிபதிகளாக ஆக்குவார். நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்போது தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் தாயும் தந்தமாக சிவத்தந்தை அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் நினைவுகளையும் தெரிவித்துக் கொள்கிறார். நாமும் நம் அன்பு தந்தைக்கு காலை வணக்கத்தையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைக்கான சாராம்சம்,
பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த சரீரங்களை பார்க்கையில் தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். சரீரதாரியிடம் எவ்வித பற்றும் இருக்காதீர்கள். பாவச் செயல்களை முக்கியமாக செய்யாதீர்கள். ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட இந்த நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் ஓர் அனாதியான பாகத்தை ஏற்று நடிக்கின்றது. ஆத்மா ஒரு சரீரத்தை நீக்கி இன்னொரு சரீரத்தை எடுக்கின்றது. இதனாலேயே நீங்கள் சரீரத்தை நீக்குவதை பற்றி கவலைப்படக்கூடாது. நீங்கள் பற்றை வெற்றி கொள்ள வேண்டும். வெளிப்படையான திறமையிலிருந்து விடுபட்டிருப்பதன் மூலம் உண்மையான வியாபாரியாகி தந்தையினால் நேசிக்கப்படுபவர்களாக ஆகுங்கள். பாப்தாதா வெளிப்படையான உலகாய திறமையை விரும்புவதில்லை. கடவுள் கள்ளக்கபடமற்றவர்களுக்கே உரியவர் என்றே கூறப்படுகின்றது. விவேகத்தின் கடவுள் கள்ளங்கபடமற்ற குழந்தைகளையே விரும்புகின்றார். கடவுளின் அகராதியில் கள்ளங்கபடமற்ற குழந்தைகளே விசாசமான விஐபிகளாக இருக்கின்றார்கள். யார் ஒருவர் மீது உலகத்தின் பார்வை படுவதில்லையோ அவர்கள் தந்தையோடு பேரம் பேசி கடவுளின் கண்களின் நட்சத்திரம் ஆகுகின்றார்கள். கள்ளங்கபடமற்ற குழந்தைகளையே எனது பாபா என இதயபூர்வமாக கூறுகிறார்கள். இந்த ஒரு வினாடிக்கான வார்த்தையினால் எண்ணிக்கையற்ற பொக்கிசங்களை கொண்டு பேரம் பேசும் உண்மையான வியாபாரி ஆகின்றீர்கள். ஸ்லோகன்: அனைவரது அன்பையும் பெறுவதற்கு எப்பொழுதும் இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள். ஓம் சாந்தி.